இன்றைக்கு செய்ய போகிறது ஓரியோ மில்க்ஷேக். அது எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் வந்து ஓரியோ மில்க்ஷேக் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் ஒரு பேக்கெட் ஓரியோ பிஸ்கெட் எடுத்திருக்கேன். 1 ஸ்கூப்பு வந்து ஐஸ்கிரீம், 1 கப்பு பால். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஓரியோ பிஸ்கெட்டு வெளியே எடுக்க போகிறேன். இப்போ நான் வந்து இதில் வந்து மொத்தம் வந்து 5 ஓரியோ பிஸ்கெட் எடுத்துருக்கேன். இது தான் வந்து இப்போ நான் அரைக்க போகிறேன். மற்றதெல்லாம் வந்து இடித்து அது மேலே நம்ம அலங்கரிப்பு வைக்கலாம். ஓகேவா, இப்போ நான் வந்து எல்லாத்தையும் உடச்சி எடுத்துட்டேன். ஓகேவா, அது கூட நான் முதல்ல என்ன செய்ய போகிறேன்னு சொன்னாக்கா, பால் சேர்த்துக்க போகிறேன். 1 கப்பு, இந்த கப்பு அளவு 1 கப்பு பால் இதை சேர்த்துட்டேன். ஓகேவா, இது கூட நான் வந்து ஓரியோ பிஸ்கெட் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் 4 ஸ்கூப் வந்து ஐஸ்கிரீமு இதை சேர்த்துக்குவோம். ஓகேவா, இப்போ நம்ம இதை அரைக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம இதை அரைச்சி எடுக்கலாம். ஓகேவா, இப்போ அரைச்சாச்சு, அரைச்சிடுவோம். இப்போ வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னே வந்து நம்ம வந்து இந்த ஓரியோ பிஸ்கெட்டை மேலே தூக்கிறதுக்கு கொஞ்சம் அப்படியே உடச்சிக்கலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் இடித்து வச்சுட்டேன். நல்லா 1 பாதியமாக இடித்தாச்சு. இப்போ வாங்க, நான் முத அரைச்ச இந்த மில்க் ஷேக்கை காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ பாருங்கள் பார்க்கலாம். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இப்போ நான் இந்த மாதிரி கிளாஸ் எடுத்திருக்கேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னாக்கா, இதில் ஊற்ற போகிறேன். ரொம்ப முழுசாக ஊற்றிடாதீங்க, இந்த அளவுக்கு ஊற்றினா போதும். இப்போ நம்ம இது என்ன செய்ய போகிறோன்னு சொன்னாக்கா, இது கூட வந்து ஓகேவா, இது கூட நான் வந்து இடித்து வச்ச இந்த ரொட்டியை போடுவோம். ஓரியோ பிஸ்கெட்டை போட்டுட்டு ஓகேவா, இந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது தந்தபடி போட்டுக்குங்க. அதுக்கு மேலே வந்து இந்த ஐஸ்கிரீமை மேலே வச்சுருங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து நம்ம இது மேலே லேசாக ஓரியோ பிஸ்கெட்டை லேசாக அப்படி தூவி விடுங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேவா, இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை நீங்கள் வந்து இதுமாரி வெயிலுக்கு அடுத்துக்கு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்து டேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன ஓரியோ மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள வெள்ளை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.